வணக்கம் எல்லாருக்கும், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மீண்டும் ஒரு ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னமும் வந்து நம்மளுடைய சேனல்ல வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு, நீங்களே பாருங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாம எனக்கு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு வரும் பொழுது எங்களால் கூற முடியாது என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே வந்து எங்களுடைய சேனல்ல வந்து நிறைய நீ வரக்கூடிய காலங்கள்ல வந்து ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் வரப்போகுது. ஜோதிடத்தை குறித்து, மந்திரங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய நல்ல நல்ல செயல்பாடுகளை என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் வரப்போகுது. அப்போ அது வரும் பொழுது சில வீடியோக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டுமே ஒதுக்கி வச்சிருவோம். அப்படி உங்களுடைய இது வந்து தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுவதனால தான் முன்னாடியே உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரேன். ரெண்டாவது, நாளையிலேருந்து இன்னொரு புதிய முயற்சி நான் தொடங்க போறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ப்ரெசன்டேஷன் மூலியமாகவே வீடியோவை உண்டாக்கி அந்த வீடியோவில் இங்கிலீஷோ இல்லைன்னா தமிழ் கண்டென்ட் மட்டும் போட்டு உங்களுடைய கேள்வியும் உங்களுடைய இதையும் வந்து ஒரு லைன்லாவே போட்டு பேக்ரவுண்டில் மியூசிக் மாதிரி போட்டு டே டு டேல பண்ணலாமான்ட்டு ஒரு யோசனை இருக்கு. அதற்கு வந்து உங்களுடைய ஆதரவு தேவை. ரெண்டாவது, உங்களுக்கு எந்த மாதிரியான இது தேவைங்கிறதையும் போடுங்க. அதாவது உங்களுக்கு இங்கிலீஷில் தேவையா, இல்லை அது தமிழில் அந்த எழுத்து வந்து தமிழில் இருக்கணுமா இல்லை இங்கிலீஷில் இருக்கணுமாங்கிறத போடுங்க. அதை யாரெல்லாம் நல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தயவுசெய்து அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. அப்போதான் வந்து நான் வந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து உங்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி இருக்கும். அப்போ நாளையிலேருந்து அது எதற்காக செய்கிறோம் அப்படின்னா, டே டு டேலேயே வந்து வீடியோ இனி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நல் செய்தி தான். அப்போ உங்களுக்கு அதற்கான ரெமெடிகள், நல்ல ரெமெடிகள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்களை தான் என்ன செய்ய வேண்டும், சில ஜாதகத்துக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு என்ன செய்யறது, அதை எப்படி நிவர்த்தி செய்து நல்லவர்கள் நல்ல ஒரு நிலைமை எட்ட முடியும், எல்லாம் வந்து எல்லா வகையான சீக்ரெட்டும் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரெண்டாவது வந்து, இப்போ ஒரு ஜாதகத்துல பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கடைசி காலம் வரைக்கும் அதே பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கும்னா முடிய கிடையாது. அது ஏன்னா ஜோதிடத்துல சில பிராக்டிசஸ் மூலியமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய தொழிலில் ஒரு முடக்கு இருக்குன்னு வச்சுங்க, அந்த 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 முடக்கை வந்து அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய பவர் சில அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட ஸ்பெஷலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல எனக்கும் அதில் ஒரு பார்ட் ஆஃப் இதில் வந்து அந்த நாலேஜ் எனக்கு வந்திருக்கு பை காட்ஸ் கிரேஸ். அதுக்காக நான் என்னுடைய எல்லா இறைவன்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது அதன் அடிப்படையின் மூலமாக உங்களுக்கு சில மந்திரங்களையோ செயல்பாடுகளையோ கொடுத்ததை செய்ய சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த என்ன சொல்கிறது, அதுக்கு அந்த தடங்களுக்கெல்லாம் வந்து அதை மாற்றிவிட்டு முற்றிலுமாக ஒரு புதிய லைஃபை வந்து என்னால் உருவாக்க முடியும் என்பது தான். அது எந்த விதமான தடையாக இருந்தாலும் சரி, கல்யாண தடையாக இருந்தாலும் சரி, தொழில் தடையாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் தடையாக இருந்தாலும் சரி, டெய்லி எங்களுடைய சேனலில் வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி டெய்லி பார்த்துட்டு வந்தாலே போதும், அதுவே போதுமானது. சரி, இன்னைக்கு முதல் கேள்வி பார்த்துருவோம். இன்னைக்குடைய முதல் கேள்வி, ஒரு நிமிஷம் எங்க, அது ஒரே நிமிஷங்க, நான் வந்து அதை இது எடுக்கணும். யூடியூப் சேனலில் போய் தான் அந்த லாஸ்ட்டு இது எடுத்துணும் இல்லையா, அந்த சேனலோட இது எடுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணன் வேதிக் சேனல், அதில் போய்க்கலாம். அதில் போயிட்டு ஓகே, இதில் ஓகே, இந்த இதில் தான் நம்ம காட்டணும். ஓகே, சரி, ரைட், ஓகே. இப்போ இன்னைக்கு வந்தது வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு, பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி வந்து, நிறைய கேள்விகள் இன்றைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அதே மாதிரி நான் வந்து இந்த பென் ஸ்பாட்லைட் எடுத்துகிட்டு வரேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, மங்கை நாதனுடைய முதல் கேள்வி, அவருடைய கேள்வி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால அவருடைய கேள்வி முதல் எடுத்துக்கிட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, அவர் கேட்டிருக்காரு, மூணு மணி நேரம் முன்னாடி ரிப்ளை வர பண்ணியிருக்காரு. சரி, ஐ ஹவ் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப்லாம் போட்டிருக்காரு. 10/1/2003 7 AM திருநெல்வேலி சதேஸ்
சாத்தி வில் ஸ்டார்ட் ஃபார் மீ இன் 2022. ஓகே, அப்போ முதல்ல வந்து இந்த சதே சாத்தி அப்படிங்கறது உங்களுக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டிருக்கீங்க. இந்த 7.5 வருஷம் வந்து 3 லேயரா பிரிக்கப்படுது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1னா என்னன்னா முதல்ல 2.5 வருடமும், மிடில் இருக்கிற 2.5 வருடமும், கடைசியில் இருக்கிற 2.5 வருடமும். இதுல அந்த சாட்டர்னுடைய சனி பகவானுடைய டிரான்சிட் வந்து எந்த ராசிக்கு போகிறது, அந்த ராசிக்கும் அந்த அதிபதிகளுக்கும், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு வந்து சனி பகவான் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டினுடைய உடமையாளருக்கும் சனி பகவானுக்கும் என்ன நிலைமை ஏற்படும்? இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு குடிபெயர்ந்து போறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப குடிபெயர்ந்து போன அந்த வீட்டிற்கு போயாச்சு, குடிபெயர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுங்க, இப்ப குடிபெயர்ந்து போன வீட்டுல அந்த உடமையாளர் இருப்பார் இல்லையா, வீட்டுடைய ஓனர், அந்த வீட்டுடைய ஓனருக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு நீடித்தால் மட்டுமே உங்களால வந்து நல்ல இதுல இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியுமா? அப்படின்னா இருக்க முடியாது. அப்ப எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு என்ன அப்படின்னா, மங்கைநாதன், உங்களுடைய வாழ்க்கையில் சதேசாத்தி என்பது வருவதற்கு முன்பாக உங்களுடைய சார்ட்ல அந்த சாட்டர்ன் வந்து எந்த டிரான்சிட்டுக்கு போகிறார், முதல் 2.5 வருஷம் எந்த டிரான்சிட்டுக்கு போகிறார், அந்த வீட்டினுடைய உடமையாளர் ஓனர் இருப்பார் இல்லையா, ஒரு வீட்டுக்கு நீங்க வாடகைக்கு போறீங்க, அந்த வீட்டினுடைய உடமையாளருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு முறை, நல்ல உறவு முறையா இல்ல மீடியமா, நியூட்ரலா இல்ல ரொம்ப மோசமான உறவு நீடிக்கிறதா, அப்படியெல்லாம் பார்த்து தான் வந்து உங்களுடைய சாட்டர்னுடைய இதை வந்து நிர்ணயிக்க முடியும். இப்போ உறவு வந்து ரொம்ப மோசமாக இருந்து நீங்க அங்க குடி போயிருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டே டு டே சண்டை நடக்கும், தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை, எலக்ட்ரிசிட்டிக்கு சண்டை, எல்லா விதமான பிரச்சனைகள். இப்போ வீட்டுக்கு குடி போயிருந்தா எப்படி தண்ணி பிடிக்க கூட, 2 குடம் தான் கொடுப்பேன்மா ஓனர், நான் உங்களுக்கு 5 குடம் இருந்தா தான் வீடு நடக்கும். அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். அப்போ இந்த டிரான்சிட் வச்சு தான் வந்து சடேசாட்டியை தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். 3 சடேசாட்டி சொன்ன 3 பிரிவுகளாக அது பிரிகிறது. அப்படி உங்களுடைய சார்ட்ல நீங்களே சதே சாத்தி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் இன்னும் பார்க்கல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்றேன். அதனால இது வந்து பெரிய ஒரு, இந்த மூன்றையும் படித்து உங்களுக்கு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதனுடைய பேசிக்ஸ் மட்டும் நான் புரிய வச்சிட்டேன் இன்னைக்கு. ஓகேவா? நன்றி, வணக்கம். ஓகே, அடுத்த கேள்வி சுஜா, 15/10/1990 கும்பகோணம் 5/43. சார், கைண்ட்லி டெல் மீ அபவுட் மை கேரியர், வென் ஐ வில் கோ ஜாப் அண்ட் வென் ஐ வில் கெட் மேரீட், இஸ் மை மேரேஜ் அஃபெக்ட் மை பேரண்ட்ஸ்? நல்ல கேள்வி சுஜா. அதாவது ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போதே எல்லா விதமான இதுக்கும் வந்து நாங்கள் அதனுடைய பிரச்சனைகள் என்ன, அதில் என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இப்போ சுஜாவுடைய ஜாதகம் வந்த உடனேயே அவங்க ஜாதகம் வந்து ஒரு கன்னியா லக்ன ஜாதகம். இதுல வந்து பூர்வ பல்குனி நட்சத்திரத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு எடுத்த உடனே ஒரு பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு எடுத்த எடுப்புல பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபாதர் மூலியமாக பிரச்சனை, ஒரு சில பிரச்சனைகளை இந்த பொண்ணு வந்து சந்திக்கும். அந்த ஃபாதருக்கு வந்து ஒன்று ஃபாதர் மூலியமாக இவங்களுக்கு ஏதாவது லாஸோ இல்லைன்னா ஃபாதருக்கே லாஸோ வருவதற்கான வாய்ப்பு இந்த ஜாதகத்தில் உண்டு. எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அந்த சார்ட்டை டெஸ்ட் பண்றதுக்கு, அதை கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களான்னு பார்க்கணும் இல்லையா, அப்போ அதை டெஸ்ட் பண்றதுக்கு. ரெண்டாவது, இந்த ஜாதகத்துக்கு தன்னுடைய ஸ்பௌஸ் அப்படிங்கிற அந்த கல்யாணம் நடக்க வேண்டிய ஆள் வந்து நிறைய, அதாவது அந்த ஸ்பௌஸ் கிட்டேருந்து இப்போ இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 30 வயசு ஆச்சு. அப்போ அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த பார்ட்னராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பௌஸ் கிட்டேருந்து ஒரு நஷ்டம் வந்திருக்குது. அந்த நஷ்டம் என்னன்னு தெரியல. அது அந்த நஷ்டமும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமாகவே வந்திருக்கு. அதாவது பொருளாதார அடிப்படையிலையோ இல்லைன்னா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இதுலேயோ தான் அந்த லாஸ் வந்திருக்குது, நஷ்டம். ரெண்டாவது, உங்களுடைய தந்தையார் இருக்கார் பாருங்க, அந்த தந்தையாருக்கும் உங்களால் அந்த தந்தையாருக்கு ஏதாவது உபயோகமோ, தந்தையாருக்கு உங்களால் ஏதாவது உபயோகமா இருக்குமான, ஏதோ ஒன்றில் வந்து குறைபாடுகள் நிறைய இருக்கும் என்பதுதான். அதாவது இப்போ அவர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்க அவருக்கு கர்மா செய்ய முடியாது, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபாதரால் உங்களை செய்ய முடியாது. இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த ஜாதகத்துல தெரியுது. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முதல்லயே சொல்லிவிட்டேன் என்ன அப்படின்னா,
நீங்க கேட்ட கேள்வி கேரியர். அப்ப கேரியர்னு வரும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துல எந்த பிளானட் வந்து ரொம்ப மோசமாக அடிபட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான். சனி எங்க உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டீங்க, நான்காம் பாவத்துல உட்கார்ந்தாரு. அப்ப நான்காம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய சனி பகவான் வந்து அஞ்சாம் பாவாதிபதி கூட. அப்போ அஞ்சாவது பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தொழிலை எடுக்கக்கூடிய அளவுக்கான அந்த நாலேஜ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அந்த நாலேஜ் இருக்காது. ரெண்டாவது, உங்களுடைய நாலேஜ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நாலேஜ் வந்து ஜஸ்ட் அப்படி என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியா அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா மறைந்துட்டாரு ஆக்சுவலா. அப்ப அந்த ஒரு இதுவும் வந்து நாலேஜ் வைஸ் வந்து கொஞ்சம் டவுனா தான் இருக்கு ஜாதகம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய சனி பகவான் வந்து சூரியனையும் மெர்குரியும் புதனையும் பாக்குறாரு. அப்ப பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலேஜ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த படிப்பது என்பது, அந்த படிக்கிறதுல ஒரு சரி ஜாபுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க ஜாபு செஞ்சே தான் ஆகணும், அது வேற வழி இல்லை, ஜாபு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்வது என்ன அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவலாக இருக்கும் வரையும் தான் ஜாபுக்கு தேட முடியும். கல்யாணம் நடந்துருச்சுனாலும் உங்களுக்கு ஜாபு கிடைக்காது. அதனால உங்களுக்கு 30 வயசு ஆனதுனால மறுபடியும் அதை நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தனிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு 10 பேரோட உட்காந்துருக்கேன்னு வச்சுங்க, சுஜா வந்து உட்காந்துருக்கேங்கன்னா அப்படியே இது பண்ணா கூட ஜாபு கிடைக்கும், ஆனா சம்பளம் கொடுக்க மாட்டான், சம்பளம் ஜாஸ்தி இருக்காது. அப்போ நமக்கு என்ன ஒரு ஃபீல் வரும் அப்படின்னா, நம்ம என்னடா லைஃப்ல இன்னும் நிறைய செட்டில், நிறைய பேர் இப்படி செட்டில் ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் செக்யூரிட்டி இது செட்டிலே ஆகல, ரெண்டாவது செக்யூரிட்டியே இல்லையே, வாழ்க்கையில ஒரு செக்யூரிட்டி இல்லாம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாதகம் என்ன செய்ய வேண்டும், சுஜா என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய கேரியர் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில், உங்களுடைய வீட்டிலிருந்து தனியாக சென்று இண்டிபெண்டாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது ஜாப் கிடைச்சிடும். ஆனால் அதுவே நான் அதுல இல்ல, நான் அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா உட்காந்துக்கோ, கிடைப்பதுங்கிறது பெரிய ஒரு குதிரை கொம்பா இருக்கும். அதனால எது நமக்கு தேவையோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி இந்த முயற்சிகளும் அதே டைரக்ஷன் எடுத்தாதான் நம்ம சக்சஸ் ஆகும். சரி, இப்ப உங்களுடைய ஜாதகத்துல என்ன நடந்துட்டு இருக்கிறதுங்கிறத பார்க்கணும் இல்லையா. இப்போ சரி, இப்போ ஜாதகத்துல நீங்க ஒண்ணுமே சொல்லல, ஆனா ஜாதகம் என்ன காட்டுது, இப்போ கரண்ட் ப்ரையாரிட்டி வந்து திருமணமும் திருமணத்திற்கான தடையும் திருமணத்திற்கான பிரச்சனைகளும். அப்ப திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னா திருமணத்தின் மூலியமாக பிரச்சனைகளும், திருமணத்தின் மூலியமாக வழக்கு வியாதங்கள் பிரச்சனைகள் டிஃபிகல்டிஸ் ஆக்சிடென்ட் இதெல்லாம் வரும் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரே ஒரு நிகழ்வின் மூலமாக. அப்போ அந்த திருமணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு இதில் வந்து நிற்கிது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ அதாவது கரண்ட் தசை என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 8 ஜூலைலேருந்து உங்களுக்கு இந்த 12வது மாதம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரே பீரியடில் இந்த இதுதான் பலன் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பலன் வருவதற்கான காரணம் என்ன, அந்த பலன் தான் வந்து திருமணத்துக்கான வாய்ப்புகள், திருமணத்திற்கான பந்தங்கள், திருமணத்திற்கான பிரச்சனைகள், திருமணத்துக்கான டிஃபிகல்டிஸ் இதெல்லாம் தான் வந்து போயிருக்கணும். அப்படி வந்து போயிருக்கு அப்படின்னா நீங்க அதுதான் சொல்லியிருக்கணும், நீங்க அதை சொல்லலை. அதுதான் நான் கேட்கறேன், ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கறேன். ஓகேவா, அது நீங்க கரெக்டா நீங்க என்ன நடக்குது உங்களுடைய வாழ்க்கையிலன்னு சொன்னா தான் அதற்கான கரெக்டான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துல இப்ப 30 வயசு நடக்குது இல்லையா, 30 என்ன வயசு நடக்குது, 30 வயசு, 30 வயசு நடக்குது. அப்ப 30 வயசுக்கு இப்ப இந்த ஜாதகப்படி ஓகே, ராகு வந்து அந்த புதனை பார்த்து விடுகிறார் உங்களுடைய ஜாதகத்துல, அது முதல் பிரச்சனை.
ரெண்டாவது இதே சுக்கிரன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல எங்க போய் விட்டுக்கிட்டாரு, அந்த சுக்கிரன் வந்து அதே லக்ன பாவத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டாரு. ரெண்டாவது 12வது பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் லக்ன பாவத்திலேயே வந்துட்டாரு. அப்போ இங்க வந்திருக்கிற அந்த பாவங்களுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுகிறது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துல லக்ன பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப லக்ன பாவம் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டதற்கு, சனி பகவான் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய சனி பகவான், அப்போ இந்த தொழில் ரீதியான எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஜாதகத்தில் காணப்படுகிறது, அதுதான் உண்மை. அப்போ உங்களுக்கு இதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு இமெயில் போட்டு, சுஜா வந்து எனக்கு சார் இந்த மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, எனக்கு இமெயில் போட சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதற்கான என்ன செய்யணும், ஒரு சின்ன மந்திரம் தான், அந்த மந்திரத்தை செய்து நான் சொல்ற மாதிரியே செஞ்சு கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 1 or 2 months ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நீங்க நினைச்ச ஜாபுக்கு போயிட முடியும். அதுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு குரு அஸ்ட்ரோ 20@gmail.com என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, அடுத்தது அறிவு லோக்கி அப்படிங்கிறவருடைய க்வெஸ்சன் வந்திருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு லோகி தான் அடுத்த ஜாதகம். ஒரு ஏதோ பெருசா எழுதின மாதிரி இருந்தது, இப்ப இங்க அவரோட இதை காணவே காணும், அவரை டிலீட் பண்ணிட்டாரான்னு தெரியல. அறிவு லோகி இங்க இருக்கு, ரைட். அறிவு லோகி என்ன பண்ணிருக்காரு, மீன லக்னம் உத்திரட்டாதி 1வது பாதம், கன்னிராசி, குரு வக்ரம் 6வது இடம், எல்லாம் எழுதியிருக்காரு, பயங்கரமா டீட்டெயிலா எழுதியிருக்காரு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மீன லக்னம் தான், கன்னிராசி தான், சரி எல்லாம் தான் இருக்குது. சரி, இப்போ இந்த ஜாதகத்துக்கு நம்ம எடுத்தெடுப்பில் நம்ம மீன லக்னம், சரி, முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தொழிலுக்கான காரகர் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன். அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப பாதகஸ்தானத்தில் இருப்பதுனால அந்த பாதகம் எதனால் வருகிறது, பாதகம்னா என்னன்னு தெரியுங்களா, பாதகம்னா ஏதோ ஒரு வகையில உங்களுடைய ஜாதகம் சில பிரச்சனைகளில் வந்து மாட்டி விடுகிறது. அந்த பிரச்சனை எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அதனுடைய ரூட்டுக்கு போய் அதோட ரூட்டை கட் பண்ணி விடும். இப்ப முள்ளு குத்திச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம முள்ளு குத்திச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நொண்டி நடக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம், காலங்காலமா நடந்துகிட்டே இருப்பீங்களா, இல்ல முள்ளு குத்துன இடத்துல போய் கரெக்டா வந்து அதை கட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எது உங்களுக்கு நல்லதாப்படுதுங்கிறது நீங்க பாத்துங்க. ஆனா நீங்க செய்ய தவறுவது, ஒவ்வொருவரும் செய்ய தவறுவது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தெரியாமல் அறியாமல் இருப்பது தான். இல்லை வேற அதாவது ரொம்ப ஜோதிடத்தை பத்தி ஜாஸ்தி படிக்காதவங்ககிட்ட போய் கரெக்டா ஜாதகத்தை கொடுத்து அவங்க என்ன தெரியாமல் சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது, இதுதான் ரெண்டு தான் நடக்குது ஆக்சுவலா. ஓகே, இப்ப நான் வரேன் பாருங்க. ஓச்சா, முதல்ல அது புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க, நான் பிபிஏ முடித்தோன்னே எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு டே டு டேயில் ஒன்று 10-13 நாள் தான் வேலை இருக்குது, மீதி நாள்லாம் வேலையே இல்லை, என்னையா இப்படி இருக்குது பொழப்புங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க, ரைட்டா, அப்படி தானே கேட்டிருக்கீங்க? ஆமாம், அப்படி தான் கேட்டிருக்காரு. சரி, ரைட்டு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்துட்டோம்னா, உங்களுடைய ஜாதகம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல தடையை கொடுப்பது நான் சொன்ன மாதிரி சந்திரன். ரெண்டாவது, ராகு எங்க இருக்காருன்னு பாருங்க ஜாதகத்துல. ஆச்சா, ராகு வந்து 10வது பாவத்துல பாவங்களை செய்ய வைக்கிறார். ராகு 10வது பாவத்துல வந்து ராகு இருப்பது காரணத்தினால, ரெண்டாவது 10வது பாவத்துல பாருங்க நிறைய மசாலா நடந்துட்டு இருக்கு. மெர்குரி உட்கார்ந்துருக்காரு, புதன் உட்கார்ந்துருக்காரு, மார்ஸ் உட்கார்ந்துருக்காரு, வீனஸ் உட்கார்ந்துருக்காரு, ஏகப்பட்ட கன்ஃபியூஷன், என்னையா செய்யறதுங்கிற மாதிரி. அப்போ எல்லா பக்கத்துலையும் நம்ம காலை போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அப்போ நான் என்ன தான் வேலை செய்யறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் வேலை செய்யறதுக்கு தேவையான கிரகம் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம்.
இப்போ உங்களுடைய பத்தாம் பாவாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான். குரு எங்க இருக்காரு? ஆறுல. அப்ப ஃபர்ஸ்ட் பிரச்சனை அங்க நான் வச்சுங்க. குரு வந்து ஆறாம் பாவத்துல இருக்காரு முதல். ரெண்டாவது சந்திரன் வந்து கேரியர், உங்களுடைய கரகம். அந்த கரகா வந்து கரகம் பிளானட் வந்து உங்களுக்கு வந்து சந்திரன். அந்த சந்திரன் வந்து பாதக ஸ்தானத்தில் இருக்காரு. ப்ராப்ளம் நம்பர் டூ. ப்ராப்ளம் நம்பர் த்ரீ, ராகு பத்தாம் பாவத்திலிருந்து சில பாவ செயல்களை செய்துவிடக்கூடும் என்பதை அறிவுறுத்துறாரு அவரு. சரி, அடுத்த கிரகம் உங்களுக்கு சுக்கிரன். சுக்கிரன் என்ன, எந்த சுக்கிரன் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு திருமணம் ஆயிருச்சான்னு தெரியல, 28 வயசு. அப்ப திருமணம் ஆவதற்கான இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்காரு. அப்ப இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்திருந்தால் திருமணத்தில் வந்த மனைவி மூலியமாகவே தொழில் பாதிப்பு உண்டு. அல்ல, நான் திருமணம் எனக்கு நடக்கவில்லை சார், அதுதான் எனக்கு தொழில் சரியில்லாததுனால திருமணம் நடக்கவில்லைங்கிறது வேற ஒரு பிரச்சனை. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்க வேண்டும், இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும் என்பதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள். அப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு வந்து சார் எனக்கு திருமணம், அப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது நாங்க என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பையன் வந்து ஏன் இப்படி கூக்குரல் விடுகிறார், எதனால் இந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை தான், நம்ம லைஃப் இன்னும் செக்யூரிட்டியா ஆகலை, அதுதான் முதல் பிரச்சனை. லைஃப் செக்யூர் ஆயிருச்சுன்னா பிரச்சனையே இல்லையே, பேங்க்ல நல்ல ஒரு நிறைய இல்லை காசு இருக்கு, வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, அப்படின்னா வாழ்க்கையில வந்து நல்லா செட்டில் ஆயாச்சுன்னு அர்த்தம். அப்ப செட்டில் ஆகிறதுக்கு என்னையா செய்யறது அப்படின்னா, உங்க ஜாதகத்துக்கு திருமணம் செய்ய வேண்டும். நீங்க செஞ்சிருக்கீங்களான்னு பாருங்க, என்ன செய்யல. அப்ப திருமணம் செஞ்சிருச்சு எனக்கு தெரியல, நீங்க என்கிட்ட சொல்லல. நீங்க அப்ப ஜாதகம் பார்க்க வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒரே நேரத்திலேயே எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் கிடைக்காது, நான் வச்சுக்கோ. அதனாலதான் நான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் அந்த மாதிரியான ஜோதிடனே அல்ல. நீங்க என்கிட்ட 10 முறையோ 20 முறையோ வந்தாதான் கரெக்டான கிளாரிட்டியோட உங்களுடைய ஜாதகத்துக்கு என்னதான் சொல்ல வர்றாருன்னு புரியும். ஒரே இடத்துல புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன, இது என்ன ஒரே ஒரு ஒரு மூவியா, மூணு மணி நேரம் மூவியா, உங்களுடைய லைஃப் இப்ப இது. அப்போ லைஃப்ங்கிறத ஜோதிடத்துல எப்படி ஒரு 5-10 நிமிஷத்துல புரிய வச்சிட முடியும்? அப்போ அப்படி யாராவது சொல்றாங்கன்னா தயவுசெய்து போயிடாதேங்க, எங்களுக்காக தான் சொல்றேன், அதுக்காக தான் சொல்றேன். சரி, ரெண்டாவது இந்த பத்தாம் பாவத்திலேயே பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது தலையில் ஏறி உட்காந்துருக்குது. ஒன்னா பிஸ்னஸ் இல்லைன்னா பார்ட்னர் வருவா, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பு காதலி வருவா. இந்த அவ வந்தாச்சுனாலே பிரச்சனை ஆரம்பிச்சிடும்னு அர்த்தம். அப்போ காதலி வந்து பிரச்சனையோட இருக்கிறது ஒன்று, இல்லை திருமண தடை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று. அப்போ திருமணம் இந்த ஜாதகத்துக்கு நடந்து விடுவதன் மூலம் இந்த ஜாதகத்துக்கு இமீடியட்டாக லைஃப்ல செட்டில் ஆகும் அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறி. ஆனா அது அதற்கான பிரச்சனை என்ன இந்த ஜாதகத்துக்கு, அதே சுக்கரன் தான் இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனைக்காரன். அப்ப முதல்ல யாரை ரிப்பேர் பண்றது, தொழிலியா கல்யாணத்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா கல்யாணத்தை ரிப்பேர் பண்ணுங்க, அப்புறமா தொழில் பார்ப்போம். ஏன்னா கல்யாணத்தை ரிப்பேர் செய்து அவருக்கு அழகான ஒரு கல்யாணமும் மனைவியும் வந்து விட்டால் இந்த ஜாதகர் செட்டில் ஆயிடுவார். சரியா, ஓடி போயிருங்க. அறிவு லோகி புரிஞ்சிருச்சா? இப்ப ஏன் வந்து பிபிஏ படிச்சு எலக்ட்ரிக்கல் இருக்கீங்கன்னு ஆன்சர் வந்துருச்சா? சரி, ரைட். அப்போ சுக்கிரனை ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னா, மறுபடியும் அதுக்கு மருந்து நான் தான் வச்சுட்டு இருக்கேன், மருந்து கடையை தேடி அலைய வேண்டாம், மருந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், ஆனா அது எனக்கு எழுதி தான் கேட்கணும். நான் என்ன ரேட் சொல்றேனோ அதை வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த பாட்டில் இப்போ ஒரு கொரோனாக்கு ஒரு இது நாளைக்கு வருது அப்படின்னா, பாட்டில் இதுதான் வாங்கிட்டு போ, 1000 ரூபா அப்படின்னா வாங்குவீங்களா மாட்டீங்களா? அதே தான். அப்போ அடுத்தது விக்கி. விக்கி கியூர்னு என்ன ஒரு பேரு, ஒரு வித்தியாசமான ஒரு பேர் வச்சிருக்காரு. விக்கி கியூரர், ஓகே. 25/5/1995 12:30. எதர் பாசிபிள் ஃபார் கவர்மெண்ட் ஜாப் ஆர் அப்ராட், ஐ எம் ஆல்ரெடி சேனல் சப்ஸ்கிரைபர்னா போட்டிருக்கீங்க. ஓகே, உங்களுடைய கேள்விக்கு முதல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த 12:30 AM அப்படிங்கிறவங்கள நான் ரொம்ப வெறுப்பேன் அப்பப்போ. ஏன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை அஸ் யூஷுவல் நான் வந்து தவறுதலாக தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் நிறைய முறை, அதாவது இந்த சேனலில் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ரயில்வே டைம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் நான் 12:30 AM போட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கேள்வி வரும். இப்போ இந்த 12:30 ரெண்டு கேள்வி, இதை எழுதும்போது 00:30 AM போட்டால் தான் அது 12:30 நாங்கள் படிப்போம். ரெண்டாவது, 12:30 போடும்போது ரெண்டு வகையான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஒன்று,
இது 25 காலையிலயா இல்ல 24 நீங்க என்ன எழுத வரீங்கிறத பாருங்க. இப்ப 25/5/1995 25/5 எப்ப ஆகும் இங்கிலீஷ் முறைப்படி அப்படின்னா 12 மணி காலையில 12 மணி, அது நைட்டு 12 மணி காலையில 12:01 இருந்து காலை ஆயிருச்சு. அப்போ அந்த டைம் அந்த டேட் தானா நீங்க கொடுத்துருக்கீங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி அடுத்த வாட்டி வரும்போது தயவு செய்து 24 மணி நேரம் ஃபார்மேட்ல கேளுங்க. இன்னைக்கு வந்து நான் தவறுதலாம் மீண்டும் போட்டேன். சரி, வினோத்துடைய கேரியர் வினோத், அடுத்தது வந்து வினோத், அவரும் வந்து 6:09 PM போட்டு வச்சிருந்தேன். அந்த வந்து ஆக்சிடெண்டா பார்த்ததுனால தப்பிச்சிட்டேன். 18:19 போட்டிருக்கேன். அப்ப அது ரயில்வே டைமிங் போது 18:09 எழுதணும். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து அரியலூர். டெல் மீ சம்திங் அபவுட் மை கேரியர்னு சேஃபா விளையாடிட்டாரு அவரு. ரைட், அப்ப இவருடைய ஜாதகம் வந்து அதே மீன லக்னம் தான். 18 September 1998 சந்திரன் எங்க இருக்காரு, மக நட்சத்திரம் 3rd பாதம். சரி, சந்திரன் கூட 3 பேர் உட்கார்ந்துருக்காங்களா? ஆமா உட்கார்ந்துருக்காங்க. ஒன்னு ராகுவா? ஆமா. இன்னொன்னு மெர்குரி, வீனஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்களா? சந்தோஷம். அப்ப எடுத்த உடனே இந்த மைண்ட் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப மைண்டு சரியில்லாத ஜாதகங்களுக்கு முன்னாடியே வந்து நிறைய நிவாரணம் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, இந்த மைண்டு கூட இப்படி 3 பேர் வந்தாங்கன்னா அப்படி எப்படி இருக்கும்? கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் இல்லையா? காலம் பூரா அப்படி தான் இருக்கும். அப்போ அது மாதிரி உள்ள ஜாதகம். அப்போ சரி, சந்திரன் மாட்டிக்குச்சா? சமயம் மாட்டிக்குச்சு சந்திரன். சரி, அப்போ சந்திரன் மாட்டிக்குச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல எடுத்த உடனே வந்து சந்திரன் மாட்டிக்கிட்டாரு. சந்திரனை வந்து நல்ல விதமா மாட்டிக்கிட்டாரு சந்திரன். ஆக்சுவலா சொல்ல போனா சந்திரன் மாட்டிக்கிட்டாரு, மெர்குரியும் மாட்டிக்கிட்டாரு. அப்ப ரெண்டு கிரகம் அங்க மாட்டி போச்சு. மெர்குரியும் மாட்டிக்கொண்டது, இதுவும் மாட்டிக்கொண்டது. ஜூபிட்டர் எங்க அப்படின்னா 12th பாவத்தில் ஜூபிட்டர், குரு பகவான் 12th. குருவாவது ஒழுங்கா இருக்காருயான்னு கேட்டனா, இல்ல குருவும் மாட்டிக்கிட்டாரு ஆக்சுவலா. அப்ப குருவும் பிரச்சனை, இதுவும் பிரச்சனை. சரி, அப்போ இந்த ராசிக்கு என்னையா இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வினோத் இல்லையா, டெல் மீ அபவுட் மை கேரியர்னு மொட்டையா போட்டார். சரி, எடுத்த உடனே வந்து மார்ஸ் எங்க இருக்குது? நாலேஜ். அப்போ நாலேஜுக்கு பெரிய தடங்கள். தன்னுடைய குரு சொல்லி கொடுப்பது இவருக்கு புரியாது, அவருக்கு குருவுக்கு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ரெண்டாவது, அவருக்கு பிரதர் சிஸ்டர் இருந்தாலும் அந்த மாதிரி பிரதர் சிஸ்டர் கட்டியும் தடங்கள், பிரச்சனைகள், தடங்கள் அப்படிங்கிறது கிளியரா காட்டிருச்சு. ரெண்டாவது, இவருடைய ஃபினான்ஸும் பிரச்சனைக்குரியது தான்ங்கிறது அப்படி ஒரு யூகமாக முதல்ல எடுத்தோடனே பார்க்க முடியுது. ரெண்டாவது, அவருடைய 6th பாவம் என்கிற அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த இவ்வளவு பிளானட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, 6th பாவம்ங்கிறது 6th பாவம் பெரிய ஒரு தடங்களுக்கு, அதாவது 6th பாவம் வந்து துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவத்தில் இவ்வளவு கிரக அமைப்புகள். ரெண்டாவது, ராகுவும் அதே இடத்தில் மாட்டிக்கொண்டு. சரி, அப்போ இவ்வளவு பிரச்சனை இது இல்லை இந்த ஜாதகத்துக்கு. சரி, இவருடைய இது என்னன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னதான் சொல்ல வர்றாரு இவர் அப்படின்னா, எடுத்த உடனே சொல்லிட்டாரு, வினோத் என்ன வயசு? 22 வயசு. சரி, ஓகே, ரைட். இப்போ என்னுடைய தொழிலை பத்தி சொல்லுங்கள்னு போட்டீங்க இல்லையா. உங்களுடைய தொழிலுக்கான கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா, வினோத்துக்கு சரி, இப்போ உங்களுடைய ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா, 1 மிலிட்ரி, போலீஸ், யூனிஃபார்ம் உடைகள், ஸ்போர்ட்ஸ், எதுல எல்லாம் எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கோ அந்த மாதிரி வேலைகளை செய்ய வேணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அதாவது டெக்னிக்கல் ஃபீல்டு. இப்போ டெக்னிக்கல் ஃபீல்டுனாலும் அதே அதுக்கு என்னையை கரெக்டாக கொஞ்சம் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் இன்ஜினியரிங் இருக்காருன்னு வச்சுங்க, படிச்சிருக்காரு. அப்போ அந்த சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெளியிலேயே நிற்கணும், சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா. அந்த மாதிரியான வேலைகள் தான் உங்களுக்கு சிறப்படையக்கூடும். ஆனால் அந்த சிறப்படையக்கூடிய அந்த கிரக நிலை உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இவ்வளவு மோசமான கிரக நிலைகள் இருக்கும் காரணத்தினால் உங்களுடைய ஜாதகத்தை மிக மிக அருமையாக அதை சால்வ் பண்ணணும். ஒன்று ஒன்றையே அந்த சந்திரன்கிட்டேருந்து விளக்கி விடணும். விளக்கி விட்டால் தான் அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள ஜாதகம்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ அதில் வந்து என்ன பிரச்சனை, முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த சந்திரன் வந்து சந்திரன் பயங்கரமாக மாட்டிக்கிட்டார். அந்த சந்திரன் மாட்டிக்கொள்ளும் காரணத்தினால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெர்குரியும் அடிபட்டு போயிட்டார். அதான் அந்த மெர்குரியும் ஃபினிஷ் ஆகிட்டார். அப்போ அந்த கேரியருங்கிறது ஒரு பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து பிரச்சனை. ரெண்டாவது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பிரச்சனை வரக்கூடிய அந்த இடம் வந்து இப்போ என்ன வயசு நடக்குது, 22 நடந்துட்டு இருக்கு இல்லையா, 22 முடிஞ்சு 23rd வயசு. உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுடைய சகோதர சகோதரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலமா ஹெல்ப் கேட்டு போகலாம் ரைட்டா. ரெண்டாவது, உங்களுடைய மைண்டு வந்து சுத்தமாக சரியில்லை, ஆக்சுவலாக ஸ்டெடியே கிடையாது. ஃபஸ்ட்டு மைண்டு ஸ்டெடி பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் இந்த மாதிரி நிறைய பண்ணணும் உங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேனே தம்பி, சண்டை போடுறது கொஞ்ச நாளைக்கு போடலாம், தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லது நடக்காது. அப்போ முதல்ல வந்து குருக்களை எல்லாம் நல்ல நல்ல விதத்தில் அவர்களை எல்லாம் போய் வர்ஷிப் பண்ணுங்க. முதல் வேலை எல்லா குருமார்களையும் போய், சார் நீங்கள் தான் எனக்கு மெயின், நீ தான் எனக்கு ஆளின் ஆளுன்னு போய் காலில் விழுந்திருக்க. காலில் விழுகும்போது அவர் சொல்லுவார் என்ன செய்யறது அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகம் பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். சூரியன் எங்கே இருக்காரு உங்களுடைய ஜாதகத்தில்னா, ஆறாம் பாவாதிபதி தொழிலை கொடுக்க வேண்டிய கிரகம் பாதகஸ்தானத்தில் இருந்து, அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் இவ்வளவு கிரகங்கள் இருக்கும் காரணத்தினால் உங்களுடைய ஜாதகம் அவ்வளவு சுலபமான ஜாதகம் அல்ல. அதனால் நீங்கள் நல்ல தேர்வடைந்த ஜோதிடரிடம் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து கன்வின்ஸ் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அவரிடம் கொடுத்து மிக அருமையாக ஒவ்வொரு நிவாரணமும் செய்து வந்தால்தான் இந்த ஜாதகத்துக்கு தொழிலில் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸும் இதுவும் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி எல்லா குருமார்களுடைய கால்லையும் போய் உழுகணும் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ அதை பண்ணிட்டு, ரெண்டாவது இப்போ பாதகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த பாதகம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதை பற்றி அந்த இதில் இந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். பாதகம் அப்படின்னா என்னென்னா, நிறைய தடங்களை ஏற்படக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் காரணத்தினால் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கீங்க, அந்த எமோஷன்லாம் இவ்வளவுலாம் தேவையில்லை ஆக்சுவலா ஓகேவா. ரெண்டாவது, நீங்களும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கிட்ட போய் சொன்ன மாதிரி கூட்டத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் தனியாக இருந்து இண்டிபெண்ட்டாக வேலைகளை நீங்களே செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு தொழில் வரும். அதுதான் ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் வீட்டில் எல்லாரு கூடயும் இருக்கேன் சார், அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்காங்க, உறவினர் இருக்காங்க, இவங்க கூட எல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னா கஷ்டம்தான். ரொம்ப அதாவது தட்டுமாறி கீழே விழுந்து 2-3 வாட்டி, இப்போ சைக்கிள்லேயே ஓட்டும் போது ஒரு 10 வாட்டி கீழே விழுந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே நான் தனியாக போய் விட்டேன் என்றால், திடீர்னு ஒரு நண்பன் வந்து நீ வாடா அன்னைக்கு ஓட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவன் ஓட்டிட்டு போயிடுவான், அந்த மாதிரி இருக்கும் ஜாதகம். அதனால நீங்கள் அதை நான் சொல்றதை கிளியராக புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க சரியா. நான் சொல்வது பயமுறுத்தலுக்காக அல்ல, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலையை நான் கூறுகிறேன் அவ்வளோதான். இது வந்து உங்களை இது பண்ணவோ இல்லைன்னா பேனிக் பண்ணுறக்கோ என்னுடைய வேலை கிடையாது ஓகே, அதை செய்யவும் மாட்டேன். அதனால தான் வந்து மோட்டிவேஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்துக்கு ஹிண்ட் என்னென்னா, நீங்கள் தனியாக இருக்க பாருங்கள், இண்டிபெண்ட்டாக இருக்க பாருங்கள். ரெண்டாவது, நிறைய கோபம் வருது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள், நல்ல குருமார்களை சென்று அடையுங்கள், அவர் காலடியில் கொஞ்சம் சரண் அடைவதனால் பிரச்சனையே ப்ராப்ளமே இல்லை. அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்லது. அடுத்தது, சம்திங் இன்ட்ரெஸ்டிங்னு ஒருத்தர் வந்திருக்காரு ஐடியில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
ஐடி மட்டும் போட்டுக்கிட்டு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய பேரும் சேர்த்து போட்டால் நல்லது. அப்போ இன்னைக்கு சும்மா வந்து கேட்டதுனால நாங்கள் உங்களை வந்து இது பண்ணலை. ஸோ அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டதுனால நாங்கள் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ. அப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க என்கிட்ட அப்படின்னா, சார் நான் என்ன என்ன கேரியரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்க. ரைட்டா, அப்படி தான் கேட்டிருக்காரு கேள்வி. என்னுடைய டெல் மீ சம்திங் அபவுட் மை கேரியர். இதில் எல்லாருமே டெல் மீ சார் டெல் மீன்னு கேட்டிருக்கீங்க. அது டெல்மியில் என்ன இருக்குங்கிறது புரியல. ஓகே, உங்களுடைய ஜாதக பிரகாரம், உங்களுடைய ஜாதகம் கிளியராக என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் இல்லைன்னா சேல்ஸ் செல் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் போகக்கூடிய ஒரு ஜாதகமாக, அது ஒர்க்கிங்கில் போனால் தான் சக்ஸஸ். அதாவது சொந்த பிஸ்னஸ் அல்ல, ஒர்க்கிங் இதில் போகணும். அப்படி ஒர்க்கிங் இதில் போகும் பொழுது நீங்கள் ஒர்க்குக்கு போங்க, நான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்த்து கொஞ்சம் பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கு ஜாதகம். ஓகேவா? ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துலேயும் வந்து செக்யூரிட்டின்னு வரணும் அப்படின்னா கல்யாணம் நடக்கணும். உங்களுக்கு கல்யாண வயசு வந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா வரல, 24 வயசு தான் ஆச்சு. கல்யாணம் நடந்தால் வாழ்க்கையில் அது வரைக்கும், கல்யாணம் நடக்காத வரைக்கும் இப்படி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஜோதிடர்கிட்டையெல்லாம் போய் கேட்டார், சார் எப்போ எனக்கு என்ன தொழில் எப்போ வரும், டெல் மீ அபவுட் சம்திங் அபவுட் கேரியர். கல்யாணம் நடந்து விட்டால் அன்று முதல் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதுதான் ஃபஸ்ட்டு. அது வரைக்கும் வந்து இதே இருக்காது, சேஃப்டி இருக்காது, செக்யூரிட்டி இல்லாத மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீல். நம்ம தூங்கும்போது எப்படி கதவை திறந்து வச்சுருக்கோமோ அப்படி நம்ம நினச்சிட்டு தூங்கினா இப்படி தூக்கம் வருமா, அது மாதிரி இருக்கும் லைஃப். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திறந்து போட்ட ரூமில் கூட தூங்கிடலாம், அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி வந்துடும். ஸோ அதுதான் ஜாதகத்துக்கு என்ன ஒரு வேரியேஷன்கிறத சொல்லிகிட்டே வரேன். உங்களுடைய ஜாதகத்துக்கு அதுதான் ஆக்சுவலாக. ரெண்டாவது, நான் வேற ஒன்று நோட் பண்ணியிருந்தேன், அது சொல்லணும் இல்லையா, அதையும் சொன்னா தானே நல்லா இருக்கும். இப்போ நீங்க கேட்டது வந்து தொழிலாக இருந்தாலும் ஜாதக அமைப்பின் மூலம் அமைப்பை பார்க்கும் பொழுது, இப்ப நீங்க ஏதாவது ஒன்று படித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய அம்மா சம்பந்தமாகவோ உங்களுடைய வீடு சம்பந்தமாகவோ உங்களுடைய அதாவது இருக்கும் இடம் வசிக்கும் இடத்தின் மூலமாகவோ இல்லை வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான அமைப்பு மூலியமாகவோ ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை 10/3/2020 ஜாதகம் காட்டி கொண்டிருக்கிறது. 7/8/2022 வரைக்கும் காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி அதில் 8 மாதம் முடிந்து விட்டது. அப்படி ஏதாவது நடந்ததா அப்படி என்றால் என்ன என்பதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா அதுவும் வந்து பாதக ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால் அதன் மூலியமாக சில பிரச்சனைகளும் தடைகளும் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதனால அது என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் படிப்பு ரிலேட்டடாக ஏதோ சம்திங் ரிலேட்டட் டு படிப்பு போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்போ ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த வாங்கி விற்பது ட்ரேடு காமர்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு ஏதாவது எஜுகேஷன் ஏதாவது செய்கிறீங்களா படிக்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். பட் உங்களுடைய கேரியர் என்ன அப்படிங்கிறத பொதுவே நீங்கள் வந்து கேட்டுட்டு விட்டுருக்கீங்க இல்லையா, அதற்காக இப்போ நான் வந்து சொன்னது இதெல்லாம். சரி, இப்போ உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ என்ன கேரியர் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதையும் நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துருவோம். ஒரு நிமிஷம் இருக்கேன். உங்கள் வயசு எவ்வளவு? 24 முடிஞ்சு 25வது வயசு. சரி, 25வது வயசில் இருக்கக்கூடிய வயசில் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அழகு பியூட்டி அப்புறம் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து ஜாஸ்தி இது இருக்குது வாய்ப்புகள். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்தில் பிறக்கும் டைம் பார்த்தீங்கன்னா அதுலேயே சில தோஷங்கள் காணப்படுகிறது. அச்சா, நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் ட்ரேடு காமர்ஸ்லாம் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்லாம் ஏற்றிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் பண்ணுற மாதிரி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் ட்ரேடு காமர்ஸ் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஆனால் நான் தொழிலே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. எடுத்த உடனே 22 வயசு அந்த வயசுலேயே சில பிரச்சனைகள் தடங்கள் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம்
24 வயசுலயே வந்து உங்களுடைய டைரக்டா அதுல பாதகம் வந்துருச்சு. பாதகம் எதுல எப்படி பாதகம்னா என்ன, வாட் இஸ் எஜுகேஷன் ரிலேட்டடா சம்திங் ஹேப்பன்ட், இல்லைனா மதர் ரிலேட்டட், இல்லைனா வெஹிக்கிள் வண்டி வாகனம், இல்லைனா ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், இதுல ஏதோ ஒன்று சம்திங் நடந்திருக்கு இந்த 2020 மார்ச்ல இருந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னங்கிறது போட்டாதான் நமக்கு தெரியும். ரெண்டாவது நிறைய பயங்கர ஒரு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ சம்திங் ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கு வேண்டி ஒரு இது நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கும் இந்த ஒரு டைம் பீரியட் வந்து காட்டுது ஆக்சுவலா. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் அப்படிங்கிற அந்த பாவத்துலதான் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் ஃபுல்லா விழுந்ததுனால அந்த இடம் பாதகஸ்தானம் இதுக்கு தனுசுக்கு. அப்ப அது வந்து ரெண்டு வகையா ஒன்னு பார்ட்னர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல போயிட்டீங்கன்னா அதுலயும் தடைகள் தான் வரும். ரெண்டாவது உங்களுக்கு இந்த சொன்ன பாருங்கள படித்தல், அம்மா, ப்ராப்பர்ட்டி, வண்டி, வாகனம், அதுலேயும் சில தடைகள் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது 10க்கு 10 பாவங்கிறதுனால கேரியர் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லையும் வந்து நிறைய டிசிஷன் எடுக்க முடியாமல் திணறக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு இருக்கு உண்டு. இவருடைய ஜாதகத்துக்கு சனி பகவான் தான் இருக்கிறாரு பிரச்சனைக்குரியவர். அப்போ சனி பகவான் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதே 4 பாவத்தில் தான் உட்காந்துருக்காரு. 4 பாவத்தில் இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. 10 பாவத்துக்கு ஆப்போசிட் பாவத்தில் இவ்வளவு பேர். ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்திலேயே உங்களுடைய இமேஜே சரியில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னங்கிறத கரெக்டாக சொன்னால் தான் முடியும். ஏன்னா இமேஜில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ராகு உட்காந்துருப்பது ஒன்னா பேட் ஹேபிட்ஸ், இல்லைனா அடிக்ஷன், இல்லைனா இந்த மாதிரி ஸ்மோக்கிங், அடிக்ஷன், அல்கஹால், இந்த மாதிரியான மேட்டர்ஸில் எல்லாம், இல்லைனா ஏதோ ஒரு வகையில் சீட்டிங், இல்லைனா சீட்டிங்னா என்னென்னா ஒன்று நீங்கள் உங்களுக்கு சீட்டிங் நடந்திருக்கணும், இல்லை நீங்கள் இன்னொருத்தரை சீட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் காட்டுது. அது என்னங்கிறதெல்லாம் சொன்னால் தான் அதற்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்களுடைய சார்ட் எடுக்கிறதா இல்லை, ஏன்னா சம்திங் இன்ட்ரெஸ்டிங்னு போட்டதுனால அது என்னங்கிறது தெரியாமல் உங்களுடைய பேர் தெரியாமல் அடுத்தது போகக்கூடாது. ஓகே, நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.